ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்மகிட்ட ஒரு மாக் லேஅவுட் இருக்குது. இது வந்து வச்சுட்டு இது வந்து HTML5 CSS யூஸ் பண்ணி எப்படி கன்வர்ஷன் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து மாக் லேஅவுட். இது சிம்பிள் ஒரு வெப்பேஜ். இது இது வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் எதுக்குன்னா பேக்ரவுண்ட் கலர் பிக் பண்ணுறதுக்காக. ஸோ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் HTML5 ஒரு ஃபோல்டருக்குள்ளே சாம்பிள்னு ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே எனக்கு வந்து index.html அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ எனக்கு இமேஜஸ் வந்து வேணும். இமேஜஸ் பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா கீழே HTML5 CS3 இமேஜ் பேனர் இமேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான். ஸோ இது இமேஜஸ் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் இங்கே வந்து IMG க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ் எல்லாமே நான் அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு CSS வந்து தேவைப்படுது. CSS ஃபைல் போடுறதுக்கு CSS ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் அதில் ஒரு style.css க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு நான் வந்துட்டு விஎஸ் கோடு விஸ்வல் ஸ்டுடியோ கோடு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் நோட் பேட் ப்ளஸ் ஏதாவது ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து HTML5 பேசிக் டெம்ப்ளேட் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த இது கொடுத்தோம்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து டைட்டில் கொடுத்துருந்தான் சாம்பிள் வெப்சைட். அதுக்கப்புறம் இதில் வந்து மெட்டா கீவேர்ட்ஸ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாமே. ஸோ வியூ போர்ட் கொடுத்துக்குறோம். வியூ போர்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ரெஸ்பான்சிவ்க்காக. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். வந்து சாம்பிள் வெப்சைட் டம்மி கண்டென்ட் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் அது வந்துட்டு டம்மி கீவேர்ட்ஸ் கொடுத்துட்றேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டைல் சீட் வந்து இது வந்தோன்னு இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டைல் சீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ லிங்க் அதுக்கு உண்டான. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பாடிக்குள்ளே இப்போ வந்து இது வந்து HTML5 யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஹெட் அட்டாக் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஹெட் அட்டாகில் கிளாஸ் வந்து கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறேன். கண்டெய்னருங்க வந்துட்டு இது காமனாக கண்டென்ட் வந்து சென்டராக கொண்டு வரதுக்காக நான் கண்டெய்னரும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். அது வந்து காமன். ஸோ ஐடி வந்து பிராண்டிங். ஸோ லோகோக்காக பிராண்டிங் கொடுத்துருந்தேன். லோகோ கண்டென்ட் வந்து சாம்பிள் வெப் டிசைன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நேவ்டேக் யூஸ் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் மெனு இருக்குது. மெனு வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூஎல்எல்எல்ஐயில் போட்டுக்கிறேன் நான். ஓகே, index.html வந்துட்டு ஹெச்ரெஃப்ல கொடுத்துக்கிற கால் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அங்கே வந்து ஹோம். ஸோ அப்படியே காப்பி பண்ணி எபோட்டஸ் சர்வீசஸ்னு போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மெனு ஹெட்டர் பார்ட் வந்து ஓவர். ஸோ இப்போ இதை ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன் நான். ஸோ ரன் பண்ணால் அது வந்து பேசிக் இது வந்து HTML டிராஃப்ட் மட்டும் தானே. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேறு இது மட்டும் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேனர் கண்டென்ட் போடணும். அது செக்ஷன் போட்டுக்கிறேன் நான். செக்ஷனில் டிவ் கண்டென்ட் போட்டு ஐடி வந்து ஒரு பேனர்னு கொடுத்துருவேன். ஸோ டிவ் வந்து கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் சென்டராக வர்றதுக்காக நான் வந்து கிளாஸ் கண்டெய்னர் சேம் அதே கொடுத்துக்குறேன் நானுங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து H1 டேக் வருது கொடுத்துக்கிறேன் நான். அது வந்து என்னென்னா அஃபோர்டபுள் ப்ரொஃபஷ்னல் வெப்சைட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு கீழே பேராகிராஃப் டேக் வருது. அது வந்து டம்மி கண்டென்ட். ஸோ அதை நான் வந்துட்டு லோரம் வெப்சைட்ஸ்லேருந்து நான் டம்மி கண்ட் எடுத்துக்கிறேன் நான். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான். ஸோ இப்போ வந்துட்டு பேனர் பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஸோ அதுக்கடுத்தது நியூஸ் லெட்டர் செக்ஷன். அடுத்தது அது செக்ஷன்லேயும் போட்டுக்கிறேன். ஐடி வந்துட்டு நியூஸ் லெட்டர்னு கொடுத்துக்கிறேன் நான். இது வந்து H3 டேக்கில் வந்துட்டு நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் டு அவர் நியூஸ் லெட்டர்னு கொடுத்துட்டேன் நான். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு இது வந்து வரணும். ஸோ சாரி கண்டெய்னர் வந்து ஸோ எல்லாத்துக்கும் வரணும். ஸோ அது மேலே சப்ஸ்கிரைப் மேலேயே வந்துடணும் கண்டெய்னர். ஸோ சப்ஸ்கிரைப் வந்து உள்ளே வந்துடுது. ஸோ அதுக்கு கீழே ஃபார்ம் டேக் ஒரு இன்புட் டேக் கொடுத்துட்டு நான். ஃபார்ம் டேக் போட்டு இன்புட் வந்து என்டர் இமெயில் அண்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அது வந்து நான் கொடுத்துட்றேன் நான். இன்புட் கொடுத்துலாம் டைப் வந்து சாரி இமெயிலில் கொடுத்துக்கலாம். ஏன்னா HTML ஃபைல் வந்து இமெயிலில் டேரெக்டாக எடுத்துக்கும். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் இமெயில். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டன் வந்துட்டு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அது வந்து BTN கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஸ்டைல் எழுதணும். பட்டன் வந்து சப்ஸ்கிரைப். ஸோ சிம்பிள். ஓகே.
டெக் இன்புட் பாக்ஸ் அண்ட் பட்டன் வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்தது வந்துட்டு பாக்ஸ் கண்டென்ட் வந்து போடணும், கண்டென்ட் ஏரியா. ஸோ இதில் வந்துட்டு சேம் அதை ஐடி வந்து பாக்ஸும் கொடுத்துரு, கண்டெய்னர் வந்து காமன். ஸோ ஈச் பாக்ஸ் த்ரீயாக இருக்குது, த்ரீ பாக்ஸாக இருக்குது. ஸோ ஈச் பாக்ஸ் வந்து பாக்ஸுன்னு கால் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு HTML இமேஜ் வருது, ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் டேக் கொடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் H3 டேக் வந்து வருது. அடுத்தது வந்து HTML5 மார்க்கப். ஓகே, இமேஜ் நேம் கால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சாரி பிக் சைஸ் பண்ணனா சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. வாட், ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். H3ல HTML5 மார்க்கப் கீழே பேராகிராஃப் டேக் கொடுத்துறேன் நான். அதில் டம்மி கண்டென்ட், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுத்துறேன். ஸோ இதே டிவ் பாக்ஸில் இருக்கிறது சேம், அதே மூணு த்ரீ இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் நான். ஸோ எல்லாத்துக்கும் ரீநேம் பண்ணிடுறேன் நான் எல்லாத்தையுமே. இமேஜ் வந்து வரல, ரிட்ரிவை வரல ஃபைல், ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன் நான். ஓகே ஓகே, ரீநேம் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி ஓகே, இப்போ இமேஜ் வர்றது ஓகே. பார்த்து வந்து சும்மா எல்லாம் சாம்பிள் கொடுத்துருந்தேன் நானும். ஓகே ஓகே, இப்போ இமேஜ் வந்துருச்சு, ஓகே வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஃபூட்டர் செக்ஷன். ஓகே, ஃபூட்டருக்கு வந்து ஃபூட்டர் பேராகிராஃப் பண்ணுறது ஜஸ்ட் வந்து வெப்சைட் டிசைன் கம்பெனி காப்பிரைட் 2020 அது ஜஸ்ட் வந்து அதை கொடுத்துறேன். காப்பிரைட் சிம்பிள் வந்துட்டு ஆம்பர்சன் காப்பி. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது ஸ்டைல் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு காமனாக பாடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபான்ட் ஃபேமிலி நான் வந்து ஏரியல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபான்ட் சைஸ் காமனாக வந்துட்டு 15 pixels கொடுத்துறேன் நான். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இது வந்து இதில் எடுத்துக்கிறேன், ஃபோட்டோஷாப்ல எடுத்துக்கலாம், கலர் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 3542 ஏ. ஓகே ஓகே, ஸோ கலர் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். கலர் அப்ளை ஆகலை. சிஎஸ்எஸ் வந்து அப்ளை சிஎஸ்எஸ் வந்து ப்ராப்ளம். ஓகே, சிஎஸ்எஸ் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ ரிலேட்டிவ் இப்போ பார்த்து வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, கரெக்டாக. ஸோ ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்தது காமனாக சிஎஸ்எஸ் எழுதணும், குளோபல் சிஎஸ்எஸ்ன்னு போட்டுக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கண்டெய்னர், கண்டெய்னர் வந்துட்டு நான் வந்து சென்ட்ராக அந்த கண்டென்ட் எல்லாமே சென்ட்ராக வர்றதுக்காக 100% சென்ட்ராக வரணும் எனக்கு. ஸோ வித் வந்து 80% கொடுத்துக்குறேன், மார்ஜின் வந்து 0 ஆட்டோ, ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் கொடுத்துக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தனா எனக்கு வந்து சென்டர் வந்துடுது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்டரில் கொடுத்துக்கிறேன். ஹெட்டர் வந்துட்டு எனக்கு ஹெட்டருக்கு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வேணும். ஸோ அந்த கலர் தான் ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் பேக்ரவுண்ட், ஹெட்டரோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ அது வந்து நான் ஒயிட் ஆகுற மாதிரி ரிலவெண்ட்டாக ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன் நான் பேக்ரவுண்ட் கலர். ஸோ கண்ட கலர் வந்து ஒயிட், ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது இது வந்து பேடிங் டாப். ஸோ டாப்லேருந்து கொஞ்சம் 30 pixels இருக்கிறேன். பார்டர் பாட்டம், பாட்டம் வந்து ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் என்னங்கிறத வந்துட்டு எடுத்துக்கிறேன் நான், இதுலேருந்து எடுத்துக்கிறேன் கலர் கோடு. ஸோ இதுதான் கலர் கோடோட பார்டர் பாட்டமோட கலர் கோடு இது. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு அந்த இதெல்லாம் போகணும், கீழே வந்துட்டு அண்டர்லைன் இதெல்லாம் போகணும். ஸோ அதனால் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்துட்றேன். ஹெட்டர் AHRF ஒயிட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் வந்துட்டு எல்லாமே அப்பர் கேஸில் கொடுக்கணும். ஓகேவா, சாம்பிள் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 pixels. ஓகே, யூஎல் இது வந்து பேடிங் 0,
மார்ஜின் ஜீரோ கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ எல்லாமே இந்த கண்டென்ட் இதெல்லாமே போயிருச்சு. இப்போ அண்டர்லைன் இதெல்லாமே போயிருச்சு. அதுக்கடுத்து எல்ஐ கொடுக்குறேன். ஸோ எல்ஐயில் வந்துட்டு என்ன ஃப்ளோட் லெஃப்ட்டு கொடுத்தேன். லெஃப்ட்டு கொடுத்தா எனக்கு இந்த பக்கம் இந்த சைடு வந்துடுது எனக்கு. ஓகே, டிஸ்பிளே வந்து இன்லைன் ரெண்டுக்கு ஸ்பேஸ் தரணும்னு அப்படில நான் பேடையும் கொடுத்து டாப்பும் டாப் பாட்டம் மட்டும் இல்லை எனக்கு ரைட்டு லெஃப்ட்டுக்கு மட்டும் 20 pixels 20 pixels கொடுத்துருந்தேன் நான். ஸோ எனக்கு லெஃப்ட் ரைட்டும் எனக்கு வந்து ஸ்பேசிஸாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தது வந்துட்டு ஹெட்டரில் பிராண்டிங் பிராண்டிங் தான் லோவோ. ஸோ அது வந்துட்டு ஃப்ளோட் லெஃப்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் செக் பண்ணேன்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்டரில் நேவ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ளோட் ரைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ செக் பண்ண எனக்கு ரைட் போயிடுது எனக்கு. ஸோ இது வந்து பேடிங் டாப் இல்லை மார்ஜின் டாப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு ஈவனாகிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ மார்ஜின் டாப் ஓகே டன். ஸோ ஹெட்டர் ஸோ ஓகே ஹெட்டர் பார்ட் ஓவர். பட் சாம்பிள் அப்படிங்கிறது வந்துட்டு ஹைலைட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஹைலைட்னு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். அதே மாதிரி மெனு வந்து ஹோவர் மெனுவாக இருக்கணும். அது எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் வரணும். அதேமாதிரி கரண்ட் பேஜ் அப்படின்னாலுமே ஆரஞ்சு கலரில் இருக்கணும் மெனு வந்துட்டு. ஸோ அதனால் ஹைலைட் அண்ட் கரண்ட் கொடுத்துட்றேன் நான். கரண்ட்னு ஒரு கிளாஸ் போட்டு ரெண்டுமே வந்துட்டு HTML வந்து அப்டேட் பண்ணிடலாம். கிளாஸ் வந்து கரண்ட்னு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்பேனில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஹைலைட்னு. கிளாஸ் வந்து ஹைலைட் கிளாஸ் நான் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது வந்து சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சேம் அப்ளை ஆயிடுச்சு ஆனால் பட் அப்ளை ஆகலை. கரண்ட் ஓகே, கரண்ட் வந்து ஹெச்ரஃபில் ஏஹெச்ரஃபில் இருக்குது இல்லை. ஸோ அதனால் ஏம் கொடுத்தோம்னா ஸோ எனக்கு அது அப்ளை ஆயிடுச்சு. ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து ஹோவர் கொடுக்கணும். ஹோவர் வந்து சேம் அதே ஆரஞ்சு கலர். ஸோ ஏ கோலன் ஹோவர் சேம் அதே ஆரஞ்சு கலர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து ஹெட்டர் பார்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பேனர் வரணும். ஸோ நான் வந்து தனியாக இது பண்ணிக்கிறேன். ஹெட்டர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இடத்துல வந்து பேனர் ஸ்டார்ட்னு கொடுத்துட்றேன். கீழே வந்துட்டு பேனர் ஸ்டார்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ பேனரில் வந்துட்டு ஆஸ் பேனர் ஓகே பேனர் ஆக்சுவல் பேனர் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் இதில் வந்துட்டு என்னென்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ சேம் அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் ஃபிக் பண்ணிக்கிற கலர் என்ன கலர் என்ன சாரி இமேஜஸ் வரணும் இதில் சாரி இமேஜஸ் வந்து என்னென்னா இமேஜ் வந்து அட்டாச் பண்ணணும் யூஆர்எல்ல. இமேஜ் வந்து பெரிய சைஸ் ஆகுறதுனால நான் வந்து நோ ரிப்பீட்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஸோ 0-400 pixels மினிமம் ஹைட் வந்து 400 pixels கொடுத்துட்றேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு சென்டர் கலர் வந்துட்டு ஒயிட்டில் கொடுத்துட்றேன் நான். ஓகே, ஸோ இமேஜ் வந்து வரல பார்த்து வந்து தப்பாக இருக்கும். ஓகே, இமேஜ் பேனர் இமேஜ் இது கரெக்டாக நினைக்கிறேன். ஆ ஓகே, பட் பேனர் கண்டென்ட் வந்துட்டு H1 கண்டென்ட் வந்து ஃபான்ட் சைஸ் ரிசாக இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ ஃபான்ட் சைஸ் வந்து 55 pixels போட்டுக்கலாம். அதே மாதிரி பி பேனர் பேராகிராஃப் கண்டென்ட் வந்து அது வந்து 20 pixels கொடுத்துக்கலாம். ஃபான்ட் சைஸ் வந்து 20 pixels கொடுத்துக்கலாம் கரெக்டாக. பட் கீழே வந்து ஸ்பேஸ் இருக்குதுனால பேடிங் டாப் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், பேடிங் ஓகே பேடிங் டாப் ஓகே. ஸோ இது கண்டென்ட் இது கொஞ்சம்
செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இது வேண்டாம், பெடிங் டாப் வேண்டாம், இதில் ஃபாண்ட்டுக்கு வந்து இது பேராகிராஃப் வேண்டியதில்லை. ஸோ நவ் இட்ஸ் ஃபைன், இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூஸ் லெட்டர். ஸோ இது முடிஞ்சிச்சு, பேனர் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நியூஸ் லெட்டர் ஸ்டார்ட் கொடுத்துக்குறேங்க. ஸோ ஐடி வந்து எஸ் நியூஸ் லெட்டர். ஓகே, நியூஸ் லெட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு மேலே அதுக்கு இருக்கிறது வந்துட்டு பேடிங் கொடுத்துருந்தேன் நான், பேடிங். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பேனருக்கு இதுக்கு இதனால தான் பேடிங் கொடுத்துருந்தேன் நான். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண கலர் தான், இந்த கலர் எடுத்துக்கிறேன். அது கலர் வந்துட்டு ஒயிட். ஓகே, சப்ஸ்கிரைப் டு அவர் நியூஸ் லெட்டர். இதில் எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்குது. ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் வர மாதிரி. ஸோ நியூஸ் லெட்டர் H1, ஆக்சுவலாக இது வந்து H3 நினைக்கிறேன், H3. இது வந்து ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துட்றேன் நான், ஏன்னா அதோட ஃபார்ம் வந்து ரைட் சைடில் போகணும். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு எல்லாமே கேபிட்டலைஸ் கொடுத்துட்றேன் நான். ஸோ எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே கேப்ஸ் வந்துடும். லெஃப்ட் ஃபாண்ட்டும் சிறுசாக இருக்குது, கொஞ்சம் பெருசு பண்ணணும். நியூஸ் லெட்டரில் ஃபார்ம் ஃபார்ம் வந்து ஃப்ளோட் ரைட் கொடுத்துட்றேன். ஓகே, ரைட் கொடுத்தாமே உங்களுக்கு ஃபார்ம் அப்படி போயிடுது. ஸோ அது வந்து பாட்டம் கொடுத்துட்றேன் நான். ஓகே, மார்ஜின் பாட்டம் 30 pixels கொடுக்குறேன். ஸோ இப்போ ரெண்டு கடையில் ஸ்பேஸ் வந்துடுறதுக்கு மேலே போயிடுது. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் இது பண்ணுன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, H3 மாற்றி வச்சது. ஸோ நியூஸ் லெட்டரில் இன்புட், இன்புட் ஃபார்மும் பட்டன் டிசைன் பண்ணணும். ஸோ இன்புட் வந்து டைப் இமெயில்னு கொடுத்துட்டு டைரெக்டாக அதில் வந்து பேடிங். ஸோ ஃபோர் சைடுமே வந்து 4 pixels கொடுத்துறேன், வித் வந்து 250, ஹைட் வந்துட்டு 25 pixels கொடுத்துறேன் நான். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு இன்புட் பாக்ஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்க்குறக்கு. இப்போ வந்துட்டு பட்டன் கொடுத்துறேன், அப்படி பட்டன் பீட்டிங்னு கொடுத்துக்கிறோம். ஸோ பட்டன் ஹைட் வந்துட்டு 30 pixels கொடுத்துட்றேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது கலர் தான் ஆரஞ்சு. கலர் வந்துட்டு பார்டர் வருது, பார்டர் வந்து நன் கொடுத்துட்றேன். கலர் கலர் வந்து ஒயிட் வரணும், ஒயிட் கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கடுத்து பேடிங். பேடிங் வந்துட்டு பேடிங் லெஃப்ட்டு ரைட்டு மட்டும், டாப் பாட்டமில் பேடிங் லெஃப்ட்டு ரைட்டு மட்டும் ஸ்பேஸ் 20 pixels கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இன்புட்டோட 20 கொடுத்துறேன், ஹைட் வந்துட்டு. ஸோ இப்போ மேட்ச் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து மார்ஜின் இல்லைன்னா பேடிங் டம் கொடுக்குறேன் நான், மார்ஜின் டாப் கொடுத்துறேன். ஸோ லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்துட்டு ஈவன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் நியூஸ் லெட்டரும் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் 24 pixels கொடுத்துட்றேன், ஸோ ஸ்லைட்லி பிக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து கண்டென்ட் ஏரியா பாக்ஸஸ் வரும். ஸோ இப்போ நியூஸ் லெட்டர் ஏரியாவுக்கும் கண்டென்ட் ஏரியா கொஞ்சம் கேப் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இது கொடுத்துட்றேன் நான், எடுத்ததையுமே மார்ஜின் டாப் கொடுத்துட்றேன், 15 pixels கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு. ஓகே, அதுக்கடுத்தது பாக்ஸஸ். அதெல்லாம் பாக்ஸ், ஈச் பாக்ஸ் எவ்வளோ வித்து வரணும்னு, அது வந்து ஃப்ளோட் லெஃப்டில் வரணும். ஸோ வித்து வித்து வந்து டோட்டல் 100ல 32%. ஸோ 3 columns வருது, ஸோ 32%. அதுக்கடுத்து மார்ஜின் 3 pixels கொடுத்துறேன். டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் கொடுத்துட்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, டெக்ஸ்ட் லைன் சென்டர். ஓகே, ஸோ அந்த பாக்ஸஸ் கடையில் கேப் வர்றதுக்காக தான் வந்துட்டு மார்ஜின் கொடுத்துக்கிறேன். ஸோ இமேஜ் வந்துட்டு பார்த்தா ஆக்சுவல் சைஸ் கொடுக்க சைஸ் வந்துடுறேன், எனக்கு இமேஜ் சைஸ் வந்து சிறுசாக வரணும். ஸோ அதனால் வித்து வந்து 30% கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த கண்டென்ட் பாக்ஸ் கண்டென்ட்டு பேராகிராஃப் கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் எனக்கு வந்து ஸ்மால், கொஞ்சம் சைஸ் வந்து சிறுசாக இருக்கணும்னு சொல்கிறேன். 14 pixels கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து
ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டர். ஸோ பாக்ஸ் கண்ட்ரோல் ஃபூட்டர் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபூட்டர் வந்து ஃபூட்டர் இதெல்லாம் HTML இருந்ததுனால நம்ம வந்து ஃபூட்டர் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கிளாஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபூட்டர். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்சு கலர், அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலர்னு. அதுக்கடுத்தது ஃபூட்டர் பேராகிராஃப். பேராகிராஃப் வந்து நமக்கு வந்துட்டு ஃபான்ட் சைஸ் வந்துருக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கலர். கலர் வந்து ஒயிட்டு, பேடிங் டாப் 20 பிஸ் கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ செக் பண்ணுறோம். செக் பண்ணால் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டன். டெக்ஸ்டைல் சென்டர், ஓகே கண்டென்ட் சென்டராக வந்துருச்சு. ஓகே இப்போ பார்க்குறோம் இப்போ பேஜு. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க கொடுத்த லே அவுட் மாதிரியே லுக் மேட்ச் பண்ணி எடுத்து வந்தாச்சு. ஸோ சாம்பிள் வெப் டிசைன். ஸோ அந்த பக்கம் மெனுஸ். ஓகே அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இது ரெஸ்பான்சிவ் மட்டும் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்சிவ் பண்ணுறது நம்ம எப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஹெட்டர், பேனர் ஏரியா, நியூஸ் லெட்டர் ஏரியா, அண்ட் கண்டென்ட் ஏரியா அண்ட் ஃபூட்டர். ஸோ சிம்பிள் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பிகினருக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே